இல்லாமல் நான் வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து லாங்கஸ்ட் ரைடுக்காக ரெக்கார்ட்ஸ் டைட்டில் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்க்கா, எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உமனாக இருந்துட்டு? அண்ட் நான் ஓட்டுற பைக் பார்த்தீங்கன்னா வர்சிஸ் 1000 அப்படின்னு சொல்லுற மாடல் ஓட்டுறேன். இட்ஸ் கவாசகி 1000 சிசி பைக் ஓட்டுறேன். அண்ட் தனுஷ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வளர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பட்டி கஃபே ரைட், அதாவது பீஸ்ட் ரைடர்ஸ் கிளப் மூலயமா ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் வந்து நம்ம சென்னையில் பண்ணுறோம், அதை தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான வேலை என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் டு லடாக் சிங்கிள் ஸ்பீடு, அது மாதிரி நம்ம ஒரு தாத்தா சைக்கிள் இருக்குல்ல, அதில் லடாக் கம்ப்ளீட் பண்ணேன். சைக்கிளை வச்சுட்டு 66 நாளில் வந்துட்டு நான் லடாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் நம்ம ஷோ ஆஃப் ஷாப்பை ஷூட் பண்ண வந்திருந்தோம், அப்போ பயங்கரமாக பைக்கில் சவுண்ட் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம அக்கா தான் வந்திருந்தாங்க. அக்கா சொல்லுங்க உங்களை பற்றி. என் பேர் கலைவாணி, என்னோட இன்ஸ்டா ஐடி க்ரூசிங் மெய்டன். நான் ஒரு லாயர், கார்பரேட்டில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மேரீட், ஐ ஹாவ் அ சன் ஹூ இஸ் 17 இயர்ஸ் ஓல்டு, ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல் ரேசர். இது இல்லாமல் நான் வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து லாங்கஸ்ட் ரைடுக்காக ரெக்கார்ட்ஸ் டைட்டில் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்க்கா, எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உமனாக இருந்துட்டு? பைக் டசன்ட் நோ செக்ஸ், அது மென்னா இருந்தாலும் ரொம்ப நான் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணால் ஓட தான் போகுது. அது இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க பைக்லாம் ஓட்டுறவங்க நான் ஐம் வெரி டாம் பாயிஷ்னு. நான் டாம் பாயிஷ்னா கிடையாது, ஐம் வெரி கேர்லி கேர்லி தான். பட் பைக் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் பேஷன் உண்டு. நான் 6th படிக்கும் போலேருந்து பைக் ஓட்டிகிட்ருக்கேன். பட் கிளப்பில் சேர்ந்து ஃபெலோ பைக்கர்ஸோடு பைக் ஓட்டுறது ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன பைக் வச்சுருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு அவெஞ்சர் 220 சிசி க்ரூசரும் டாமினார் 400 வச்சுருக்கேன். என்னோட டீம் வந்திருக்காங்க, கிஷோர் வந்திருக்காங்க, விஎஸ்கே வந்திருக்காங்க, பேக் பேக் தமிழா வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சென்னையில் நம் பார்ட் ஆஃப் மல்டிபிள் கிளப்ஸ். அதில் மேஜராக என்னோட மதர் கிளப்னு பார்த்தா பஜாஜ் அவெஞ்சர் கிளப். அது வந்து இட்ஸ் அ பேன் இண்டியா கிளப், இந்தியா ஃபுல்லாக அதனோட கிளப்ஸ் இருக்குது. அது வந்து வெறும் அவெஞ்சருக்கு மட்டுமான கிளப் அது. அடுத்தது பீஸ்ட் ரைடர்ஸ். பீஸ்ட் ரைடர்ஸில் வந்து மல்டிபிள் பைக்ஸ் இருக்குது, 150 சிசிலேருந்து 1200 சிசி வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். அதில் பிரதர் சொல்லுங்கள் உங்களை பற்றி. வணக்கம், என்னோட ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி விளாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். நான் வந்துட்டு ஒரு ஆட்டோமோட்டிவ் சேனல் வச்சிருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 75,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறோம். அண்ட் நான் ஓட்டுற பைக் பார்த்தீங்கன்னா வர்சிஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் ஓட்டுறேன். இட்ஸ் கவாசகி 1000 சிசி பைக் ஓட்டுறேன். அண்ட் தனுஷ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வளர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ இருக்கிற ஒரு ஒரு ஃபாஸ்டான வேர்ல்டில் அண்ட் இப்போ இருக்கிற காம்படிட்டிவான வேர்ல்டில் ஒரு யூடியூப் சேனல் வளர்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவுகள் நிச்சயமாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்க மேலும் மேலும் வளரணும். ஸோ கோயம்புத்தூர்காரங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கோயம்புத்தூர்னாலே அது வந்துட்டு ஒரு அரவணைப்பு பாசம் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களும் வளரணும். நம்ம மட்டும் வளர்ந்தால் போதாது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே வளரணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க? ஓகே, ஸோ நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் என்னால் ஃபுல் டைம் யூடியூபர் ஆக முடியல. நான் வந்து மேனுஃபேக்சரிங் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன லெவலில். ப்ளஸ் என்னுடைய மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்ஸ்க்கு தேவையான ஆக்சரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அண்ட் நிறையா டீலர்ஸ் கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் தட், நான் யூடியூப்பில் ஒரு ஒன் இயர் டூ மந்த்ஸ் ஆகுது. இந்த ஒன் இயர் டூ மந்த்ஸில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய விஷயங்கள், நிறைய அவமானங்கள் நிறையா பட்டாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தளர்ந்துடாதீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தடவை தளர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேனலுக்கு க்ரோவே ஆகாது. ஆனால் திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சுன்னா துப்புனா தொடச்சிக்குவோம் அப்படின்ற கான்செப்ட் இறங்கிடுங்க. துப்புனா தொடச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது ஒன்று தான். ரைட், தேங்க்யூ ப்ரோ. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஹாய். காஸ்டியூம்லாம் சூப்பராக இருந்துட்டு, பைக்லாம் செமையாக இருந்துச்சு வந்தது. ஸோ பைக் ரைடிங் உண்டான காஸ்டியூம்ஸ், ஸோ இந்த கியர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்ம சூப்பர் பைக் ஓட்ட முடியும். நாட் 20 சூப்பர் பைக். ஸோ எந்த பைக் ஓட்டினாலும் இந்த காஸ்டியூம்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே ஓகே ப்ரோ. உங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ? நான் கார் கேரேஜ் வச்சுருக்கேன் சென்னையில். ஓகே. ஸோ பைக்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு சூப்பர் பைக் ஒன்று வாங்கி சூப்பராக ஓட்டிகிட்ருக்கோம். என்ன பைக் வச்சுருக்கீங்க? ஸோ கவாசிக்கு வர்சிஸ் 1000 வச்சுருக்கேன். சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, உங்களை பற்றி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறீங்களா? ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணுன்னா என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு விஎஸ்கே விளாக்ஸ், நான் உங்கள் சுரேஷ் குமார். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ நானும் ஒரு யூடியூபர் தான். ஸோ என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா விஎஸ்கே விளாக்ஸ். அது இல்லாமல் கார் கேரேஜ் வச்சுருக்கேன், விஎஸ்கே மோட்டார். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் போனால் விஎஸ்கே அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய மொத்த டீட்டெயிலும் வந்துடும். கூகுளில் என்னோடய நம்பர் டைப் பண்ணாலும் என்னோடய மொத்த டீட்டெயில் வரும், கேரேஜ் டீட்டெயில். ஸோ என்னோடய பர்சனல் டீட்டெயில் கூட அதில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சில விஷயம் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே.
ஸோ சூப்பர் பைக்லேருந்து லோயர் சிசி வரைக்கும் பைக் வச்சுருக்கேன். ஸோ பைக் கலெக்ஷன்ஸ் கிட்ட ஒரு 6-7 பைக் வச்சுருக்கேன். ஸோ ஆர்லி ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், கவாசகி, அது இல்லாமல் எக்ஸ்பல்ஸ், ஸோ யோசன், எல்லா கலெக்ஷன்ஸும் வீட்டில் வச்சுருக்கேன். நான் ஒரு பைக் பிரியர், பைக் வெரியர் கொஞ்சம் வசதி இருக்குதால இதெல்லாம் வாங்க முடிஞ்சுது, அதான் உண்மை. ஸோ உழைச்சி சம்பாரித்தது தான், ஒரு 15 வருஷமாக உழைச்ச உழைப்புகளை இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ லைஃப்பை வந்து நல்லா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூருக்கு ஒரு பட்டி கஃபே ரைட், அதாவது பீஸ்ட் ரைடர்ஸ் கிளப்பு மூலிமா ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் வந்து நம்ம சென்னையில் பண்ணுறோம், அதை தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி தெரியணும் அப்படின்னா, நம்ம அதுக்குண்டான வேலை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா அதுக்கு பத்திரிக்கை வைக்கணும், ஊர் முழுக்க சுற்றுவோம், தெரிஞ்ச ரிலேஷன்ஸ்லாம் வைப்போம். ஸோ இது வந்து பைக்கர்ஸ் அப்படின்றதால, ஸோ பைக் ரிலேட்டடாக பைக் என்னென்ன கிளப்பு என்னென்ன ஊரில் இருக்கோ உங்கள் ஊரில் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, ஸோ எல்லா ஊருக்கும் போயிட்டு பத்திரிக்கை வைக்கிறோம், இன்விடேஷன் கொடுக்குறோம். ஸோ பைக் ரைடை பற்றி அவங்களுக்கு உண்டான அவேர்னஸும், ஸோ பைக்கர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு சில விஷயம்லாம் செய்யணும். பைக்கை வந்து ஸ்டன்ட் பண்ணுறது, அப்புறம் ரேசிங் ஓட்டுறது, இதெல்லாம் அந்தந்த ரேசிங் ஓட்டுறதுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ ஸ்டன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஏரியா இருக்குது, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் பண்ணணும் ரோட்லலாம். ஸோ பைக்கர்ஸ் வந்து பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது, கெட்ட பேர் ஆகாமல் அந்த அளவுக்கு பார்த்து பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன அவேர்னஸ்னா கொடுக்கணும், சேஃப்டி கியர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சேஃப்டி கியர்ஸ்னால் பூட்டு, க்ளவுஸு, ஸோ ஜாக்கெட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அவேர்னஸும், ஒரு பைக்கர் எப்படி நடந்துக்கணும், பப்ளிக்கில் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம், ஒரு பப்ளிக் நம்மளை பார்த்து என்னப்பா எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க பாரு, அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ யூனிஃபார்மாக அழகாக போகிறாங்க பாரு. ஸோ ஒரு அணிவகுப்பு மாதிரி போகணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதை பற்றின அவேர்னஸும் நிறைய விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கன்னியாகுமரி வரைக்கும் ரைடு முடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து கோவை மாவட்டம், இதுக்கு அடுத்து சென்னை. ஸோ அது மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், வீக்லி ஒன்ஸ் போயிட்டே இருக்கோம். இதோட பெரிய நேம் பார்த்தீங்கன்னா சூறாவளி சுற்றுப்பயணம். அது ஏன் அப்படின்னா 2 days மேக்ஸிமம் 2,000-2,500 kilometers ஒரு 10-15 கிளப்ஸ். ஸோ ஒரு ரைடுக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அது நல்லா பக்காவாக ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ பைக்கு பற்றியான அவேர்னஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அது வந்து பீஸ்ட் ரைடர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். எங்கள் கிளப்போட பேர் பீஸ்ட் ரைடர்ஸ் பைக்கிங் கிளப். ஸோ சென்னை பேஸ்டு கிளப்பு. ஸோ இதை தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி தான் கொண்டு போகணுமோ அதை முறையாக கொண்டு போகிறோம், கொண்டு போயிட்டுருக்கோம் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே ப்ரோ, எங்களோட டைம் ஸ்பெண்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக என் பேர் வந்துட்டு அஜ்மல். ஸோ பேக் பேக் தமிழ்லாம் சொன்னால் தான் தமிழ்நாட்டுக்கே மேக்ஸிமம் பேருக்கு தெரியும். ஆனால் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட் டைமாக அது மூலமாக ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான் தமிழ்நாட்டில் டு லடாக் சிங்கிள் ஸ்பீடு, அது மாதிரி நம்ம ஒரு தாத்தா சைக்கிள் இருக்குல்ல அதில் லடாக் கம்ப்ளீட் பண்ணேன். சைக்கிளை வச்சுட்டு 66 நாள் வந்துட்டு நான் லடாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஸ்பீடு. ஸோ இட்ஸ் சேலஞ்சபிள். நான் நினச்ச கீர் சைக்கிளே வாங்கிட்டு போகலாம், பட் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக நான் பைக் ரைடர் தான், நான் சைக்கிள்ஸ்ட் கிடையாது. நான் மேக்ஸிமம் 18 வயசுலேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு சும்மா ஒரு ஸ்டாமினா இன்க்ரீஸ்க்கு வேண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். என்னை பற்றி அவ்வளோதான், நான் கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூர் போத்தனூர் இருக்குல்ல அங்கே தான் வீடு எல்லாமே. ஸோ பிறந்தது வளர்ந்து படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் பிக்னஸ் தானே. ஸோ பிக்னஸ்னால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்க ஹார்ட் ஒர்க் போட போட வீடியோஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆகிட்டு மேலே வந்துடும். ஓகே சேனல் நேம் ப்ரோ? ப்ரோ பேக் பேக் தமிழா. பேக் பேக் தமிழா. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.